பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதியின் மகன் மருமகள் தன் வீட்டில் வேலை செய்த சிறுமியை வன்கொடுமை செய்தது தொடர்பாக எஃப்ஐஆர் போடப்பட்டு 5-6 நாட்களாகியும் இன்று வரை காவல்துறை கைது செய்யவில்லை. நாங்கள் தொடர்ந்து இந்த அரசு அவர்களை தப்புவிப்பதற்கு உதவுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தோம். ஏன்னா மற்ற புகாரில் உடனடியாக கைது செய்கிற காவல்துறை எஃப்ஐஆர் போடுவதற்கு முன்பாக 2.5 நாட்கள் இது பரவலாக பேசப்பட்ட நிலையில் எஃப்ஐஆர் போட்டு ஒரு 3 நாட்கள் கைது செய்யவில்லை. இதற்கு காரணம், பொதுவாக எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 482 பெட்டிஷன் என்று சொல்லுவார்கள். அது போட்டால் அந்த நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தில் ஒரு ப்ராப்பர் ஆர்டரை வாங்கி அப்ராப்ரியேட் ஆர்டரை நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு ஒரு ஆர்டரை போடுவாங்க. அப்படி கீழமை நீதிமன்றத்துக்கு போனால் கீழமை நீதிமன்றம் வெயில் வழங்குகிற சிஸ்டத்தை நம்ம ஊரில் வச்சுருக்காங்க. அதற்காக காவல்துறையை இவர்கள் கட்டுப்படுத்தி அரசாங்கம் கைது செய்யாமல் தடுத்தது. அதன் விளைவாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர்களுடைய மனு வந்திருக்கிறது. அந்த மனு நீங்கள் சொன்னது போலவே கீழ்கோர்ட்டில் போய் நீங்கள் ஆஜராகுங்க, அங்கே போய் ஒரு அப்ராப்ரியேட் ஆர்டர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழ் நீதிமன்றத்தை அணுகுங்க. நாளை அல்லது மறுநாள் கீழ் நீதிமன்றத்தை அருகி இவர்கள் நிச்சயமாக பிணையில் விடுவிக்கப்படுவார்கள். இதைத்தான் அரசு விரும்பியது, அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. இது கூட பரவாயில்ல, நாங்கள் இந்த ஸ்பேஸ் விட்டதில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஆண்டோ மதிவாணன், அந்த மர்லின் ஆண்டோ ஒரு வீடியோவை ஆடியோவை வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டோ மதிவாணன் வெளியிட்ட வீடியோவில் தரைக்குறையாக அந்த பெண்ணின் நடத்தை சம்பந்தமான சில அலிகேஷன்களை புகார்களை வீசியிருந்தார். இது எப்படின்னா, இன்றைக்கு ஏகப்பட்ட இடத்துல பெண் பிள்ளைகள் குழந்தைகள் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்கிற இடத்தில் ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து புகார் கொடுக்கும் பட்சத்தில் இதுபோல நம்மீதே அவதூறுகளை பரப்பக்கூடும் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற நிலை சமூகத்தில் இருக்குது. அதால் இந்த செயலில் அரசு மிக கேவலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே ஆண்டு கொண்டிருக்க திமுக அரசு மிக மிக கேவலமாக நடந்து கொண்டு குற்றவாளிகளின் பக்கம் இன்றைய முதல்வர் நின்றிருக்கிறார் என்று பகிரங்கமாக நாங்கள் சொல்கிறோம்.